காட்டில் எவ்வளவோ அனிமல்ஸ் இருக்குது, சிங்கத்துக்கு மட்டும் ஏன் காட்டின் ராஜான்னு வச்சுருக்காங்க? சிங்கம் வந்து ரொம்ப உயரமான அனிமலா, சிங்கம் வந்து ரொம்ப பெரிய சைஸில் ரொம்ப பெரிய அனிமலா, அல்லது ரொம்ப வெயிட் உள்ளதா, அல்லது ரொம்ப ஸ்மார்ட்டான அனிமலா, நிறைய புத்திசாலித்தனம் இருக்கா? இது நீங்கள் எதை சொன்னாலும் சரி, இது உங்களுக்கு வேறு ஒரு அனிமல்ஸை வந்து, வேறு ஒரு மிருகங்களை வந்து ஞாபகப்படுத்தும். இது எதுவுமே இல்லாத ஒரு சிங்கத்தை போய் எப்படி காட்டின் ராஜான்னு சொல்கிறாங்க, என்ன காரணம் யோசித்தீங்களா? எல்லாத்துக்கும் ஒரே காரணம், அது தன்னைத்தானே நினைக்கிற விதம், ஆட்டிடியூட். நான் யார் அப்படின்னு அது தன்னைத்தானே என்ன நினைக்குதோ அதுதான் அதுக்கு சிங்கன்னு பேர் வச்சுருக்காங்க, காட்டின் ராஜான்னு பேர் வச்சுருக்காங்க. அது என்ன நினைக்கி? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு ஒரு சிங்கம் கூட, சிங்கம் வந்துட்டு இருக்கும்போது யானைகள்லாம் கொஞ்சம் ஒதுங்கி சைடில் கூட போவோம். எதுக்கு? எது சைஸில் ரொம்ப யானை சைஸுக்கும் சிங்கம் எப்படி இருக்கோ, எதுக்கு யானைகள்லாம் சிங்கத்துக்கு மதிப்பு கொடுத்து ஒதுங்கி போகுது? எல்லா மிருகங்களும் சிங்கத்துக்கு மதிப்பு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா இது தன்னைத்தானே நினைக்கிற விதம். இது நீர் யானை, காண்டாமிருகம் எவ்வளவோ இருக்குது, ஆனால் எதையுமே வைக்காமல் இந்த சிங்கத்துக்கு மட்டும் காட்டின் ராஜான்னு வச்சுருக்கிறது காரணம் என்னென்னா, அது தன்னைத்தானே என்ன நினைக்கிறதோ அது. ஃபார் எக்ஸாம்பிள், இது வேட்டையாட போச்சு அப்படின்னா, இது ரொம்ப வயிறு பசியாக இருந்துச்சு அப்படின்னா, யானை முன்னாடி நின்றுச்சுன்னா ஒரு யானையை வந்து தன் உணவாக பார்க்கும், இது என்னோட சாப்பிட்ற பொருள் அப்படின்னு தான் பார்க்கும். அது சைஸையோ அதோட உருவத்தையோ அது எதையும் பார்த்துமே பயப்படாது. அதுக்கு வெறும் கண்ணில் சாப்பிட்ற ஒரு பொருளாக மட்டும் தெரியும். அதை எப்படி அட்டாக் பண்ணி சாப்பிடலான்னு மட்டும்தான் அதுக்கு குறிக்கோளாக இருக்கும். அதே இது யானை இதை பார்த்த உடனே இது நம்மளை சாப்பிடும், இது நம்மளை அட்டாக் பண்ணும் அப்படின்னு மட்டும்தான் அது நினைக்கும். அதுக்கு தன்னோட பலன் தெரியாது, தன்னோட உயரம் என்னன்னு தெரியாது. ஏன்னா யானை தான் ஒரு சாப்பிட்ற பொருள், இது நம்மளை சாப்பிட முடியணும் மட்டும்தான் நினைக்கும். சிங்கம் இந்த யானையை பார்த்து இது என்னோட சாப்பிட்ற பொருள்னு நினைக்கும். நீங்கள் உங்களை என்ன நினைக்கீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை அமைய போகுது, அதுதான் உங்களை முன்னோக்கி கொண்டு போகும். ஒரு சிங்கம் கூட்டத்தை ஒரு செம்பரியாடு வழி நடத்துச்சுன்னா எல்லா சிங்கங்களும் துரக்கப்படும். ஒரு செம்பரியாடு கூட்டத்தை ஒரு சிங்கம் தலைமையெடுத்து நடத்தி கொண்டு போச்சுன்னா அந்த கூட்டம் ஜெயிக்கும். லீடர்ஷிப்னா அதுதான், எல்லாமே ஆட்டிடியூட். நீங்கள் என்ன நினைக்கீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை, நீங்கள் என்ன நினைக்கீங்களோ அதுதான் நீங்கள். நீங்கள் ஜெயிக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா ஜெயிக்க போகிறீங்க, நீங்கள் தோக்க போகிறீங்க நினச்சிங்கன்னா கரெக்ட், நீங்கள் தோக்க போகிறீங்க. உங்களால் என்னெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிங்களா? கரெக்டு, கண்டிப்பாக முடியாது. உங்களால் என்னெல்லாம் முடியும்னு நினைக்கிங்களா? எல்லாம் முடியும் உங்களால். நீங்கள் என்னென்ன காரணம் சொல்லிட்டு வாழ்க்கையை விட்டு ஓட போகிறீங்க? நீங்கள் வளர்த்தியா இல்லைன்னா, இல்லை நீங்கள் ரொம்ப கட்டியாக இருக்குன்னா, இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைன்னா, உங்கள் உருவம் அழகாக இல்லைன்னா, நீங்கள் அழகாக இல்லைன்னா, நீங்கள் கலராக இல்லைன்னா, இல்லை நீங்கள் ஸ்மார்ட்டாக இல்லைன்னு நினைக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான்னு நினைக்க போகிறீங்களா, இல்லை ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிங்களா, இல்லை நான் இந்த ஜாதி அதனால் என்னால் முன்னேறிப்பட்டேன்னு நினைக்கிங்களா, இல்லை நான் ரொம்ப குக் கிராமத்தில் வந்துட்டேன்னு நினைக்க போகிறீங்களா? என்ன காரணம் சொல்லிட்டு உங்களை நீங்களே தோக்கடிக்க போகிறீங்க? நீங்கள் உங்களை என்ன நினைக்கிங்களோ அதுதான் நீங்கள். நீங்கள் உங்களை ஒரு யானையாக நினைக்க போகிறீங்களா? நீங்கள் உங்களை ஒரு பூனியாக நினைக்க போகிறீங்களா? நீங்கள் உங்களை ஒரு நரியாக நினைக்க போகிறீங்களா? நீங்கள் உங்களை ஒரு மானாக நினைக்க போகிறீங்களா? நீங்கள் உங்களை ஒரு கெருமாடாக நினைக்க போகிறீங்களா? அல்லது நீங்கள் உங்களை ஒரு சிங்கமாக நினைக்க போகிறீங்களா? முடிவு பண்ணுங்கள்.